ஐபிசி தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டியம் என்பது என்ற நிகழ்விற்கு உங்களை வருக என்று வரவேற்கின்றோம். நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த தாசிகள் எவ்வளவு ஒரு ஞானவான்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள் என்பதற்கு இந்த கதை மிக அழகான ஒரு உதாரணமாக அமையும். உங்கள் எல்லோருக்கும் திருவரங்கம் எனப்படும் ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த கோவில்களில் தாசிகள் மிக பெரும்பான்மையாக வாழ்ந்தார்கள். அந்த தாசிகள் இறைவனின் திரு முன்பு ஆடி அவருடைய வீதி உலாவின் போது ஒவ்வொரு வீதிகளுக்கும் நின்று இறைவனை வரவேற்கும் முகமாக ஆடி பக்தர்களை மட்டுமல்ல இறைவனையும் பரவசப்படுத்துவதாக தாங்களே நினைத்து கொண்டு அந்த சேவையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாசி கரூரார் என்கின்ற ஒரு சித்தர் காலத்தில் வாழ்ந்த ஒரு தாசி அபரஞ்சி என்ற பெயர். அந்த அபரஞ்சி என்கின்ற தாசி ஒருமுறை கரூர் சித்தருடைய காலில் விழுந்து, எம்பெருமானே, நீங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் பலவற்றை கேட்டிருப்பீர்கள், உள்ளே ஒடுங்குக என்ற இந்த பாசுரத்திற்கு நீங்கள் அழகாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கருவூராருக்கு புல்லரித்து போய்விட்டதாம். தாசி வகுப்பினைச் சேர்ந்த இவள் எவ்வளவு ஒரு ஞானவான்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இதனை அறிந்து கொள்ளும் பொருட்டு இவர்களுக்கு விளக்கமாக ஒன்றை நாம் உபதேசித்தே தீர வேண்டும் என்று நம்மாழ்வாருடைய பாசுரங்களை மிக அழகாக விரித்துரைத்தார். அந்த நேரத்தில் இதை மகிழ்ந்த தாசி, எம்பெருமானே, என்னை ஆளவல்லவோ நீர் வந்திருப்பதாக நான் உணர்கிறேன் என்று அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினார். அந்த வணங்கி முடித்தவுடன் இந்த பணிவை கண்ட கருவூர் தேவர், கருவூர் சித்தர் அரங்கனை விழித்து, அரங்கா, உன்னுடைய மாலையை கொடு என்று சொன்னவுடன் அரங்கன் தன்னுடைய மாலையை உகந்து அவருக்கு தந்துவிட்டான். மாலை என்றால் மலர் மாலை அல்ல, அது ஒரு பொன் மாலை, நவரத்னம் பதித்த ஒரு பொன் மாலை. அந்த மாலையை அபரஞ்சிற்கு அவர் தந்துவிட்டு சென்று விட்டார். அபரஞ்சியின் மேல் பழி சுமத்தப்படுகிறது அரங்கனின் மாலையை திருடிவிட்டதாக. அவள் கருவூர் தேவரை நினைக்க கருவூர் தேவர் அங்கே பிரசன்னமாகி அரங்கனை கேட்க, அரங்கனுடைய அசரீரி அன்று ஒலித்தது, நாம் இதை மகிழ்ந்து அபரஞ்சிக்காக தந்தோம் என்று. அப்படி இறைவனையே பேச வைத்த ஆடல் மகளிர்கள் அக்காலத்தில் வாழ்ந்தார்கள் என்கின்ற செய்தி, அதுவும் கருவூர் சித்தருடைய காலத்தில் கருவூராருக்கு சம்பந்தப்பட்டு வாழ்ந்தார்கள் என்ற செய்திகள் நாம் கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும், அவர்கள் எத்தகைய ஒரு ஞானத்தை அடைந்திருந்தார்கள், அதை அடைவதற்காக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நினைக்கும் பொழுதும் பெருமகிழ்வாக இருக்கின்றது. இந்த சிறு விஷயத்தோடு இன்றைய நாட்டியம் என்பது என்ற நிகழ்வின் இரண்டாவது பகுதி, ஒரு ஸ்டெப்ஸ் எனப்படும் அடவுகள், இதை கற்றுக்கொள்வது எப்படி என்பதை காணலாம். நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் தத்தை தாகா என்ற அடவில் முதலில் கால் வகைகளை தனியாக பார்த்தோம், கைகளை தனியாக பார்த்தோம். இவை இரண்டும் இணைந்து மூன்றாவது வகையினை ஆடுகிறார்கள் என்பதை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். தே தா ஹா தே தே தா ஹா த தே தா ஹா தே தே தா ஹா ஃபாஸ்ட் த தே தா ஹா தே தே தா ஹா த தே தா ஹா தே தே தா ஹா ஃபாஸ்ட் த தே தா ஹா தே தே தா ஹா த தே தா ஹா தே தே தா ஹா த தே தா ஹா தே தே தா ஹா த தே தா ஹா தக்க தரிங்கிணத்தோம். இவ்வாறாக தத்தை தா அடவில் மூன்றாவது வகையினை திரிபதாக ஹஸ்த விநியோகங்களை கொண்டு நாம் இன்று ஆடி காண்பித்தோம். நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் தத்தை தாக அடவில் நான்காவது வகை அடவினை இன்று நாம் பார்க்கப் போகின்றோம். கால்களை நன்றாக அரைமண்டியில் அமர்ந்து வலது காலை முதல் தட்டாகவும் இடது காலை இரண்டாவதாக தட்டி
குதித்து வலது காலை மெட்ட வேண்டும். மீண்டும் இடது வலது குதித்து இடது கால் என்று இந்த வகை அடவுகள். கால்கள் ஏறத்தாழ தத்தை தாகவில் முதல் அடவில் பார்த்தோமே, அதை போலத்தான் இதற்கும் நாம் பிரயோகம் செய்கின்றோம். இதை விளம்ப காலத்தில் பார்ப்போம். த தே தா ஹா, தித் தே தா ஹா என்று இந்த அடவுகள் இவ்வகையாக வலது இடது குதித்து வலது கால், இடது வலது குதித்து இடது கால் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது கை வகைகளை பார்ப்போம். இரண்டு திரிபதாக ஹஸ்தங்களை மார்புக்கு நேராக வைத்து முதலில் பக்கவாட்டில் கைகளை நீட்ட வேண்டும். பிறகு தலைக்கு மேலாக பக்கவாட்டில் கைகளை தலைக்கு பக்கத்தில் வைத்து தா ஹா என்று பக்கவாட்டில் நீட்டுகின்றோம். மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். த தே தா ஹா, தே தே தா ஹா என்று பக்கவாட்டுகளில் கைகளை நீட்டும் இந்த தத்தை தாகா அளவில் கைகளையும் கால்களையும் தனித்தனியாக இன்று நாம் பார்த்தோம். நாளை இதை இரண்டையும் இணைத்து எப்படி ஆடுவது என்பதை பார்ப்போம்.